Dear students, நாம இப்போ இந்த கிளாஸ்ல 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் வொர்க் புக்ல கொடுத்திருக்கிற வொர்க் ஷீட் 3ல இருக்கிற சம்ஸ்கான ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த வொர்க் ஷீட்ல இருக்கிற சம்ஸ் எல்லாம் செய்யிறதுக்கு மூணு விதமான ஃபார்முலை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். தட் இஸ் 3 ஃபார்முலை. ஏரியா ஆஃப் தி parallelogram இஸ் b into h and area of the rhombus is equal to half into d1 into d2 and area of the trapezium is equal to half into h into a plus b. இந்த மூணு விதமான ஃபார்முலாவை நல்ல தெளிவா தெரிஞ்சிருந்தது அப்படினா நம்மால இந்த எக்சர்சைஸ்ல கொடுத்திருக்கிற சம்ஸ் இந்த வொர்க் ஷீட்ல கொடுத்திருக்கிற சம்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா செய்யலாம். வாங்க ஒவ்வொரு சம்ஸா பாப்போம். ஃபர்ஸ்ட் சம் multiple choice question. Area of the parallelogram is 238 centimeter squared. If base is 17 centimeter, then its height is dash. அப்படினு கேட்டிருக்காங்க. நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது area of the parallelogram கொடுத்திருக்காங்க 238 centimeter squared. Base கொடுத்திருக்காங்க. Height கேட்டிருக்காங்க. வாங்க இந்த சம்ஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஏரியா ஆஃப் த parallelogram ஃபார்முலா. ஏரியா ஆஃப் த parallelogram ஃபார்முலா a is equal to b into h. bங்கிறது பேஸ் into ஹைட் h. ஏரியா is equal to பேஸ் into ஹைட். எப்போவுமே நம்ம கண்டுபிடிக்க போகிறத நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ b இன்ட்டு h இஸ் ஈக்குவல் டு a. என்ன கொடுத்துருக்காங்க? b கொடுத்துருக்காங்க. b வந்து 17 சென்டிமீட்டர். b இஸ் ஈக்குவல் டு 17 இன்ட்டு h. h தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ h இஸ் ஈக்குவல் டு 238. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? H கண்டுபிடிக்கணும். ஸோ H மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். H இஸ் ஈக்குவல் டு 238. ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குதோ அதை எழுதிக்கணும். H இஸ் ஈக்குவல் டு 238 இஸ் டிவைடட் பை. ஏன் டிவிஷன் இங்கே போடுறோம் அப்படின்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. வென் இட் கோஸ் டு ரைட் ஹேண்ட் சைட் இட் பிகம்ஸ் டிவிஷன். ஸோ டிவைடட் பை 17. ஸோ இப்போ நம்ம 238 70 நம்ம டிவைட் பண்ணலாம். ஏன்னா 17 வந்து பிரைம் நம்பராக இருக்குது. ஸோ நம்ம டிவைட் பண்ணி தான் இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். நார்மலாக நியூமரேட்டர் டினாமினேட்டர் கட் பண்ண முடியாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர் கிடைக்கும். That is in C option. First question is C, not correct answer. Yes. Now let's see second sum. In a rhombus, the diagonals are 7 centimeter and 4 centimeter. Then the area of rhombus is dash. இங்கே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏரியா ஆஃப் த ரோம்பஸ், ஏரியா ஆஃப் த ரோம்பஸ்க்கு ஃபார்முலா ஏ இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ. டி ஒன்ங்கிறது டயக்னல் 1, மூளைவிட்டம் 1, டயக்னல் 1 இன்ட்டு டி டூ. டி டூங்கிறது டயக்னல் 2, மூளைவிட்டம் 2. ஸோ நம்ம இங்கே ஏரியா கண்டுபிடிக்கணும். இங்கே டயக்னல்ஸ் கொடுத்துட்டாங்க. 7 சென்டிமீட்டரை டயக்னல் 1 ஆகவும் 4 சென்டிமீட்டரை டயக்னல் 2 ஆகவும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். 1/2 இன்ட்டு 7
D1 is 7 into D2 is 4. இங்கு எதாவது numerator denominator simplify பண்ண முடியும்னா முடியும். 1, 2 is 2. இங்கு 2, 2s are 4. So, answer is 7, 2s are 14. இந்த 7, 8, 2 multiply பண்ணேடுரும். 14. That is in option A. இங்கு ஏரியாங்கிறது நான் centimeter squared. Square unitsல இருக்கும்லியா. That is 14 centimeter squared. That is the right answer. Now let's see third sum. In a trapezium, if the sum of the parallel sides is 16 centimeter and the area is 48 centimeter squared, then its height is dash. Trapezium shape trapeziumoda sum of parallel sides kuduthirukanga 16 centimeter, area kuduthirukanga 48 centimeter square, then its height ketirukanga. What is the area of the trapezium? A is equal to half into h, half into height h into a plus b or sides, a plus b, that is the area of the trapezium. Now area is given 48 is equal to, first we should write whatever it is given in the sum, 1 by 2 into height is asked, is it? Height is asked in the question. Height into, இங்கு பாருங்க, sum of parallel sides. A தனியா, B தனியா குடுக்கல, அவங்களை sumல குடுத்துட்டாங்க, sum of parallel sides. So, A plus B தான் உங்கள் குடுத்துருக்காங்க sumல. So, A plus B is 16. இப்பு simplify பண்ணலாம். Right hand sideல பாருங்க, இருக்கிற numerator denominator நம்ம simplify பண்ணிரும். 1, 2 is 2. இங்க 8 2s are 16. Now we are going to find h. So it is very easy to write in left hand side. H into 8 is equal to 48. We need h. So keep h in left hand side. Then bring all other things to the right hand side. First write whatever it is in right hand side, 48, then division. Why we are putting division means, then the multiplication left hand side, multiplication goes to right hand side, it becomes division by 8. Now we are going to simplify. 1 8 is 8, 6 8s are 48, therefore height is 6 centimeter, that is in option B. So B is the right answer. Now let's see fourth question. The perimeter of a parallelogram whose adjacent sides are x centimeter and y centimeter. The perimeter of a parallelogram whose adjacent sides are x centimeter and y centimeter is. Perimeter of a parallelogram என்னன் கேட்டிருக்காங்க, அதோட adjacent sides குட்டிருக்காங்க. So, for this question, C is the right answer. Perimeter of the parallelogram is same like perimeter of the rectangle, isn't? That is 2 into L plus B. This is the perimeter for rectangle. Like that in parallelogram also, 2 into here. Adjacent sides x plus y, 2 into x plus y, that is the right answer. Now let's see fifth question.
Fifth question. In a row bus, length of the one diagonal is 6 cm, another diagonal is thrice the other, then its area is dash. இங்கே பாருங்க, rhombus shape ஓட length of the one diagonal, ஒரு மூலை விட்டத்தின் நீளம் கொடுத்திருக்காங்க 6 cm. Length of the one diagonal is 6 cm. Another diagonal is, இன்னொரு மற்ற மூலை விட்டமானது is thrice the other. Thrice means three times the other. Then what is the area of the rhombus? Now we are going to find area of the rhombus. What is the formula for area of the rhombus? A is equal to half into D1 into D2. That is the area of the rhombus. Half into D1 into D1 is diagonal 1, மூலை விட்டம் 1. D2 is diagonal 2, மூலை விட்டம் 2. இப்பா பாருங்க, 1 by 2, அப்படி எழுதிக்கிறோம். D1 is given in the sum, one diagonal is 6 cm, அது எழுதிக்கிறோம். 6, இப்பா பாருங்க, D2, இன்னுறு மூலை விட்டமானது, three times first diagonal விட முதல் மூலை விட்டத்தை விட 3 மடங்கு அதிகமானது. அப்ப 6 3s are 18, 3 times அதிகமா இருக்கு. So 18, D2 ஆனது 18. இப்ப கட் பண்ணனும்னா கட் பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ண போறோம். 1 2 is 2, இங்க பாருங்க 9 2s are 18. இப்ப நம்ம மல்டிப்ளை பண்றோம், 6 9s are 54 cm². That is in option D. 54 cm², option D is the right answer. Now let's see sixth sum. In a parallelogram, the base is 2 times its height. If the height is 5 cm, then the area is dash. அதாவது in a parallelogram the base is 2 times, B வந்து எப்படி இருக்குன்னா 2 times its height, அதோட உயரத்தை விட ஹைட்டை விட 2 times அதிகமாக இருக்கிறது. If the height is 5 cm, அப்போ ஹைட் ஆனது 5 cm கொடுத்துட்டாங்க, then the area is what? ஏரியா வந்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம், we know the formula, is it? A is equal to base into height. B is base, அடிப்பக்கம் height, உயரம். இப்போ base ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஹிண்ட் என்னது? 2 times its height, ஹைட்டை விட 2 மடங்கு அதிகமாக இருக்குது. தட் மீன்ஸ் 5 2s are 10, பேஸ் இஸ் 10 இன்டூ height is 5, that means is equal to 10 5s or 50 cm² or square centimeter. That is in option C. C is the right answer. Yes, now let's see question number 7. Area of the parallelogram 64 square centimeter, if its height is 8 cm, then base is dash. என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த பேரலோகிராம், பேரலோகிராமோட ஏரியா, இணைகரத்தின் ஏரியா கொடுத்தாச்சு, 64 cm², ஹைட்டு கொடுத்தாச்சு, இப்போ பேஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி இஃப் வி நோ த ஃபார்முலா. எஸ், area of the parallelogram is 64 square centimeter. We know the formula, area of the parallelogram is A is equal to B into height, base into height, B into H, that is 64. It is given in the sum, area is given in the sum, is equal to
base is asked, so keep B as it is into height. Height is 8 cm. Now B is equal to 64/8. First நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு பக்கத்துல இருக்க சைல என்ன இருக்குதோ அதை எழுதிட்டு தான் நம்ம மாற்றங்களை செய்யணும். So multiplication becomes division. Now when it is divided, 188, 8 8s are 64. So B is 8 cm. That is in option A. Therefore answer A is correct answer. Now let's see 8th question. The area of the parallelogram is 144 square centimeter. If its base and height are equal, then the base is dash. The area of the parallelogram is 144 square centimeter. If the base and height are equal, இங்க ஒரு hint கொடுத்திருக்காங்க, பேஸும் ஹைட்டும் ஈக்குவலாக இருக்குது. அதாவது ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் கொடுத்தாச்சு, பேஸும் ஹைட்டும் ஈக்குவலாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. தென் த பேஸ் இஸ் டேஸ். இந்த கணக்குக்கு என்ன செய்யணும்னு பாருங்கள். வி நோ த ஃபார்முலா, ஏரியா இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட், பி இன்டு ஹச், பேஸ் இன்டு ஹைட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பேஸ் கேட்டிருக்காங்க, பேஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைட்டும் கொடுக்கல, ஆனால் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க, பேஸும் ஹைட்டும் ஈக்குவல். அந்த ஹிண்ட்டை பயன்படுத்தி தான் அதை நம்ம இந்த கணக்கு செய்கிறோம். பாருங்கள், பி இன்ட்டு ஹச், ஹச் என்ன கொடுத்தாச்சு, பேஸ். ஹச்சையும் பேஸுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ அதையும் நம்ம பின்னு எடுத்துக்கிறோம். நவ் ஏ இஸ் ஈக்குவல் டு B squared, B into B, B squared, two times. Now B squared is equal to, நம்ம ஏன்னா B தான் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா, அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க. B squared is equal to ஏங்கிறது வந்து 144, because in the question area is given 144. Now we need B only, so B is equal to the square, it becomes root of 144. Root of 144 square, right hand side போகும்போது என்ன ஆகிடும், 144 ரூட்டுக்குள்ளே போட்டு நம்ம செய்யணும். 100 ரூட் ஆஃப் 144 இஸ் 12, வீ நோ தட் இசன்ட் இட். ரூட்லேருந்து நம்ம எடுக்கும்போது 12 ஆர் 144. இதை நீங்கள் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லேயும் செஞ்சு பார்க்கலாம். இஃப் நாட் வி நோ தட் ரூட் ஆஃப் 12 ஆர் 144. தர்ஃபோர் தட் இஸ் த ஸ்கொயர் ரூட். இஃப் யூ நோ த ஸ்கொயர் ரூட், தென் இட் இஸ் வெரி ஈஸி டு ஃபைண்ட் தி ஆன்சர் வெரி குவிக்லி. அதர்வைஸ் யூ கேன் ஃபைண்ட் தி ஃபேக்ட் பை யூசிங் தி ஃபேக்டரைசேஷன் மெத்தட், யூ கேன் ஃபைண்ட் தி ஆன்சர் ஃபார் ஸ்கொயர் நம்பர்ஸ். எஸ் நவ் லெட்ஸ் மூவ் டு தி 9th சம். A park is in the shape of isosceles trapezium whose parallel sides are 100 meter and 70 meter distance, between the parallel sides 15 meter, then its area is dash. That means a park is in the shape of isosceles trapezium. Isosceles trapezium shape la irukudhe, whose parallel sides are 120 meter and 70 meter distance. Okay, area கேட்டிருக்காங்க, then its area of the isosceles trapezium. What is the formula for area of the trapezium? A is equal to half into h into a plus b. A and B are sides of the trapezium, is it? Yes. Now we are going to find
area. Therefore, 1 by 2 is equal to, into height. Height, what it is given? 50. Distance between parallel sides. Height vandu direct kudukala. Avanga eppadi kuduthirukanga? Distance between parallel sides. Rendu parallel sides ku edaila irukkudi distance nu kuduthirukanga. Adha nama eppadi mean pannanum? H inda mean pannanum. So adu kuduthaachi. Adu vandu 50 into a plus b. A ngiradhu vandu 120. Parallel sides kuduthirukanga illaya? 120 plus 70. So idella nama simplify pannanum. Idha cut pannidalam. Modhala 12 is 2. Inge 25 2s are 50. 25 2s are 50. 25 into அடுத்த ஸ்டெப் பாருங்க 25 into இத நம்ம ஆட் பண்ணிறோம் 190 இப்போ ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 4750 that is in option D. For question number 9, D is the correct answer. Now, let's see 10th question. A swimming pool is in the shape of a rhombus whose area is 33,750 square meter. If one of its diagonal is 150 meter, then its other diagonal is dash. Okay, a swimming pool. One swimming pool or a shape, one the neechal kudathil or a shape, one the rhombus, soy sadram shape la irukkudhu. Whose area, adoda area kudutachi 33,750 square meter. If one of its diagonal, and the rhombus or a soy sadrathin, one moolai vittam kudutthanga 150 meter, then its other diagonal, what is D2? Innore, matra moolai vittam anadhu enna, abdinu ketirukanga. Connect sela area of the rhombus formula A is equal to half into D1 into D2. Rambe easy. If we know the formula, we can do the sums. Whatever it is asked in the question, is it? Yes, D1 into D2, then half into D1. இங்க ஏரியா நம்ம எழுதிக்கலாம். ஏரியா இஸ் 33,000 லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எழுதிக்கலாம். 33,750 இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்டு D1. D1 வந்து 150 மீட்டர் ஒரு மூலை விட்டத்தின் அளவு கொடுத்துருக்காங்க. இன்னொரு மூலை விட்டமானது நமக்கு தெரியாது. D2, கீப் D2 ஆஸ் இட் இஸ். Now we are going to find D2. Keep D2 in left hand side. Then first write whatever it is in other side. 33,750 into 2. Why we are putting here multiplication sign means this 2, when it moves to the next side, it will become division will become multiplication. Therefore, divided by 2 becomes multiplication 2 by in the multiplication 150, when it moves to the next side, when it goes to the next side, the multiplication will become division. Therefore, here 150. Now we are going to simplify numerator and denominator. Cut 0 into 0, 0, 0 cut pannirrom. Ippa idha vandu 5 table ala nama cut pannalam. 3 5s are 15. 3 5s are 15. Inge 5, 1 digit la 5 irukkanala kandipa 5 table la pogum. Adnala 5 table la cut pannidalam. 6 5s are 30. மீதம் 3 இருக்குது. 3 37. 37 7 5s are 35. இச்சம் 2 இருக்குது. 2 5
25, 5 5s are 25. Yes. Now, again, we are simplifying by 3 table. 1 3 is 3. இங்கே பாருங்க 2 3s are 6. 7 ல வந்து 2 3s இருக்கு, 2 3s are 6. மீதம் 1 இருக்கு. 1 5 15 எடுத்துக்கிறோம். 15 எடுத்துக்கிட்டோம்னா 5 3s are 15. இப்போ இந்த 25 ஐயும் 2 ஐயும் மல்டிப்ளை பண்ணிடுறோம். மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 450. தட் இஸ் இன் ஆப்ஷன் சி. சி இஸ் த ரைட் ஆன்சர். Okay, dear students, I hope that you have understood these 10 sums. Practice these 10 sums and do it all the sums in your rough work notebook. Thank you all children.